அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற திருமதி சுவாசினி மணிவாசகம் அவர்களே சேர்ந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சுதா ரகுமா ரகுராமன் அவர்களே சிறந்த கர்நாடக பாடகி சகோதரி சுதா ரங்கநாதன் அவர்களே நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, தெருவெங்கும் போராட்டம் இருக்குது, வீதிக்கு வீதி போராட்டம் இருக்கு, பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மாணவர் மணிகளும் அங்கு நெடுவாசல் கதிராமங்கலம் எல்லாத்திலும் போராடிட்டு இருக்கான். இங்க தெருவுக்கு தெரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அரசு காசுல எம்ஜிஆரே பார்க்கல, எந்த பயணம் எம்ஜிஆர் யாருன்னு படிக்கிறதும் இல்ல. ஒரு விழாவில் உட்கார்ந்து சுதா ரங்கநாதன் சொல்ல தெரியலையா, மூணு பேர் பேசிக்கிறாயா அந்த காணொலியில இவரே. வெளிநாட்டுல போய் தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம்னு சொல்லிடாத, வேற ஏதாவது ஊரை சொல்லு, கேவலப்படுத்தி காய் திப்பிட்டுவேன். சுதா ரங்கராஜன் அவரு அந்த அம்மா உயிரோட இருக்காங்களான்னு பார்க்கணும். இவங்க எல்லாம் வாழ் இவங்க எல்லாம் வாழ்ற ஆழ்ற நாட்டுல நம்ம வாழணுமான்னு வேற நாட்டுக்கு எதுவும் போய் போயிருப்பாங்க. ஏ பார்த்து படிக்கும் போது அதுல அவர் திண்டுக்கல் சீனிவாசன் பெரும்புலவர் அவரு அவர் அவங்க பேர் என்ன சுதா ரங்கநாதனா? நீங்க வந்து என்ன கதக்கலியா? பரதநாட்டியம் இல்லம்மா, பரதநாட்டியம் இனிமே அந்த அம்மா பாடுறதே நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொடுமை என்ன பண்ண சொல்றேன், ஆத்து மணல அல்றதை எப்ப நிறுத்தீங்கன்னா இன்னும் மூணு ஆண்டுகளையும் நிப்பாத்திடுவோம், மூணு நாளே தள்ள மாட்டாரு. அதுலயே அவர் பேசுறாரு முதலமைச்சர், தேடி தேடி பார்த்தாலும் எங்க ஆட்சியில் ஒரு குறையே சொல்ல முடியாது. ஒரு தம்பி போடுறான், உங்க ஆட்சியை தாயா காணாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆட்சியில குறைய காண முடியாது, தெரியுது ஆட்சியவே காணாம. ஐயோ, இது 23 புலிகேசியை விட கேவலமான ஒரு கூட்டம் இந்த ஆண்டுகிட்டு இருக்குது. அன்னைக்கு அம்மாவும் 48 திருடர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு அம்மா எல்லாம் வெறும் 48 திருடர்கள் தான் இருக்கிறாங்க. ஏ திருடங்கையிலே சாதி போயிருச்சு, நாட்டை காப்பாத்த முடியல. ஐயா வராரு முதலமைச்சரு வானொலி நிலையத்திலிருந்து இறங்கி இந்த ஊடகவியலாளர்கள்லாம் போய் நிட்டுறாங்க. ஐயா நீட்டு தேர்வில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்றுவதாக நாங்கள் இருக்கிறோம். இந்த டாஸ்மார்க்ல ஒரு 3000 கடையை மூட சொல்லிச்சு, அதுல என்னவாக இருக்கிறீர்கள்? அதுல ஒண்ணு இல்ல, தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை மூட சொல்லுது.